उपवीतिनमुद्भुण्ड्रवन्तम् सृजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखजा शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्परायै नमः. நேற்று சேர்த்துச்சு அத்த சராசர கிரகணாத் அப்படின்ற சூத்திரத்தினுடைய தாத்பரியத்தை சேர்த்தோம். அத்தா அப்படின்னா போக்தா, அதாவது சம்ஹர்த்தா, இந்த சர்வ ஜகத்துக்கும் சம்ஹாரமூர்த்தியா உபசம்ஹாரமூர்த்தியா இருக்கிறவன் எம்பெருமான். ஏன்னா சராசர கிரகணாத் சரம் அச்சரம், சேதனம் அச்சேதனம், பிரம்ம க்ஷத்ரம், இந்த ரெண்டு பதங்களினால கிரகிக்கப்படுகின்றன. அதனால அதை வந்து உபசம்ஹாரம் பண்றதுதான் இந்த இடத்த போதனமாகவும் உபசேசனமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிலாம் நேற்று பார்த்துட்டோம். அதன் பிறகு பிரகரணாச்சு ரெண்டாவது சூத்திரம் என்ன விசேஷம் அப்படின்னா, பொதுவா ஒரு பிரகரணம் மீமாம்சகால் ஒத்தன் இருக்கா, அததான் இங்கேயும் சொல்றோம். ஒருத்தரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சோம்னாக்கா அது அதிலேயே போகணும், வேற விஷயத்துக்கு போனா கூட அது ஆனுஷங்கிகமா இருக்கலாமே தவிர்த்து அதை வந்துட்டு மேலே போகக்கூடாது. மேலே போகக்கூடாது, எந்த விஷயத்த சொல்றோமோ அந்த விஷயத்துலதான் இது அன்வயிக்கணும். இப்போ ஜோதிஷோமயாகத்தை பத்தி சொல்றோம்னு வச்சுக்கோங்க, சோமயாகம். அந்த சோமயாகத்தை சொன்னாக்க சோமயாக விஷயம் முழுக்க வரும் அந்த பிரகரணத்துல, அதை மீறி வேற எங்கேயும் போகாது. சோமயாகம் அது பிரதான யாகம் என்ன, அதனுடைய அங்கங்கள் என்ன, அதனுடைய விகிருதி யாகங்கள் என்ன, இதை மாதிரி வரிசையா சொல்லிட்டு போகும். அதனால இது பிரகரணம் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு பிரகரணம், அக்னிஹோத்திர பிரகரணம், யோகச்சோம பிரகரணம், தர்சபூர்ணமாக பிரகரணம், இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பிரகரணம் இருக்கு. அந்த பிரகரணத்தை வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா எந்த பிரகரணம் ஆரம்பிச்சதோ எதை விஷயமாக பிரகரணம் ஆரம்பிச்சிருக்கோ அதுலதான் அது அன்வயிக்கும். ஏன் இப்ப வந்து என்ன இட்டு இந்த இதற்கு எஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரஞ்ச உபய பவத போதனஹா இப்படின்னு இந்த வாக்கியம் இருக்கு, இது பரமாத்ம பிரகரணத்துல தான் இருக்கு. அத எப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா அங்க வாக்கியங்கள் மகாந்தம் விபுமாத்மானம் மத்வா தீரோ நசோசதி அப்படின்னு இருக்கு. மகாந்தம் விபும் ஆத்மானம், மகாந்தம் மகத்துவம் இருக்கு, விபுத்துவம் இருக்கு, சர்வவியாபியா இருக்கிறது, அந்த மாதிரி ஆத்மானம் அப்படின்றது இந்த ஆத்மசப்தம் இருக்குது. அது நிருபாதிகமான ஆத்மான்றது, நாமெல்லாம் நம்ம உடம்ப குறிச்சுதான் ஆத்மா, பகவான் குறிச்சு நாமெல்லாம் சரீரமா மாறிடும். எம்பெருமான் எப்பொழுதுமே ஆத்மாவாகத்தான் இருப்பான், அவனுக்கு சரீரத்தோன்றதே வராது. ஆனால் நிருபாதிகமான ஆத்மா அப்படின்னா பரமாத்மாவுக்குதான். அது மாதிரி விபுத்தம்ன்றது சுரூபதாக விபுத்தம், பகவானுடைய சுரூபமே வியாபிச்சிருக்கு. நமக்கெல்லாம் தர்மபூத ஞானம் தான் வியாபிச்சிருக்கு, நம்மளுடைய சுரூபம் வியாபிச்சு இல்லை. நம்ம சுரூபம் அணுதான், அணுவான சுரூபம், அணுவான சுரூபமா நாம இருக்கிறதுனால நமக்கு விபுத்தம் வராது, மகத்துவம் வராது, அது மாதிரி நிருபாதிக ஆத்மத்துவமும் வராது. இன்னொரு விஷயம், மத்வா தீரோன சோசதி, தீரக உபாசகன், தீரன் இந்த இடத்துல உபாசகன் அர்த்தம், அவன் வந்து சோகப்பட மாட்டான், சோகப்படவே மாட்டான். இது கேவலம் ஜீவாத்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுன்றதுனால சோகம் போகும்னு சொல்ல முடியாது. நம்மளை பத்தியே தெரிஞ்சு நம்ம என்ன பண்றது, அடுத்து போயிடும். நம்மளை காட்டிலும் மேலானவனை தெரிந்து கொண்டால்தான் நாமெல்லாம் எவ்வளவு கீழானவா நமக்கு தெரியும். லோகத்துல நம்ம வந்து விஸ்வவிஷ்ணுவன் ஒருத்தருத்தும் சொல்றோம், அடியன் நீச்சன், அடியன் கீழானவன் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். இது நைத்தானுசந்தானம், நைத்தானுசந்தானம் நமக்குள்ள இருக்கு. ஆனால் பெருமாள் முன்னாடி சொல்ற நைத்தானுசந்தானம் சாத்விகம், உண்மையானது. பெருமாள் முன்னாடி இருக்கிற நைத்தானுசந்தானம் இருக்கு பாருங்க, அடியன் கீழானவன், அவர் யாத க்ஷத்ரஹ அப்படிலாம் ஆளும் வந்தார் சகிக்கிறார் சோத்திர ரத்னத்துல. இப்ப இத மாதிரி சொல்லிக்கிறது எல்லாம் இதுதான் உண்மையான விஷயங்கள்.
இன்னும் அதாவது உண்மையான விஷயங்கள்ல பெருமாள் முன்னாடி நாம எல்லாரும் கீழதான் இருப்போம். அவனுக்குதான் அந்த தாத்பரியம். அதுக்கோசரம் ஆள் வந்தார் வந்து மரியாதை இல்லாதவர் அசூயா பிரசவ பூ அப்படிங்கிறார். அதெல்லாம் அப்படி இல்லை, அதெல்லாம் நமக்கோசரம் சொன்னார். நம்மள மாதிரி ஜீவராசிகள் எல்லாம் நீச்சமா இருக்கும் இல்லையோ, நாம அனுசந்தானம் பண்றதுக்கோசம் அது சொல்றது. மொத்தத்துல நம்மளை காட்டிலும் உகந்தவன் நம்ம உத்தமர் சுவாமி. என்ன பண்றக்கு இந்த நம்ம பெரியவாழ்லாமே வியாக்கியானம் பண்றான். திருமாலையில தன்னை பத்தி ரொம்ப இதுவா சொல்லிக்கிறார். சோதனாய் கல்வனாகி தூக்தரோட சிந்தகாரன் மாதரார் கேட்கும் வளையல்பட்டு எழுந்து வேணை போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்து அழகனோர் அரங்கமன்றேன்னு இருக்கு திருமாலையில. அதெல்லாம் சொல்லச்ச தொண்ட விரிப்பொழியாளர் நிஜமாவே அது மாதிரி நடந்துட்டேரா அப்படின்னா இவ அதெல்லாம் எழுதிட்டு இருக்கா. உண்மையிலே அவள் நித்திய சூரிகள், நித்திய சூரிகளான அவள் எல்லாம் அது மாதிரி நடக்கவே மாட்டான். அவன் நித்திய சம்சாரிகள் கிடையாது, நித்திய சூரிகள். அவள் நித்திய சூரிகளா இருக்கிறதுனால அவள் சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை உடையவள். ஆகவே அவள் எந்த தப்பும் பண்ணல. எதுவும் அதெல்லாம் நமக்கோசரம், நமக்கோசரம் தன்னை தாழ்த்திண்டு சொல்றது. தன் தேசியம் சாய்க்கிற ஜான் நனாதிவிதான் அபராதம் இருக்கான். நான் எனக்கு வந்து அபராதங்கள்லாம் அவ்வளவு நான் பண்றேன் அப்படிங்கிறார். அதன் தேசியம் பண்ணேன். அவரே தன்னைத்தானே சொல்லிக்கிறார்கள். எது சார் பகவதுசாம் ஆவர்த்திதரி யௌவனம், என்னுடைய யௌவனங்கள்லாம் எம்பெருமானாருடைய சீர்சூக்திகளை சேவிக்கிறதுலயே போயிடுத்து. அப்படியானாக்கா எம்பெருமானார் சீர்சூக்திகளை சேவிக்கிறவனுக்கு போய் ஏதாவது தோஷம் வருமா? எதிராக வரும். மதன கதனை நக்ஷியந்தே யதீஸ்வர சம்சரியாக திருமூர்த்திகள் சொல்றா. அதுல நாக்கையே சதுர்முக பிரம்மா சரஸ்வதி அச்சன் கேட்டான். ருத்ரனை சொல்லாமான்னு பார்த்தாக்கா உமையொரு பாகன் அர்த்தநாரீஸ்வரன் பாதி உடம்பையே அவளுக்கு கொடுத்துட்டான். அட சரி நம்ம பெருமாள் பரதேவ தருதுன்னு பார்த்தா அது கோபிகா ஸ்திரீகள் கிட்ட அடங்கி போயிடுத்து. அதாவது என்னன்னா எல்லாருமே இது வந்து நிந்தாஸ்துதி மாதிரி. மூணு தேவதைகளுமே இந்த மாதிரி ஸ்திரீகள் விஷயத்துல இதுவா போயிட்டா. ஆனால் எம்பெருமானார் ஆசிரியச்சுவாளர்கள்லாம் மதன கதனை நக்கிஷ்யந்தே யதீஸ்வர சந்தனையாக அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அதனால மன்மதனுடைய விஷயத்துக்கு வாழ்லாம் அடங்க மாட்டா. மன்மதன்னா தள்ளி விட்டுடுவாய்வா, துச்சமா பாப்பா, வைராக்கிய நஷ்டாள். எதிராஜருடைய எம்பெருமானாருடைய சீடர்கள் சிஷ்யர்கள் எல்லாம் அப்படின்னு அதனால இத மாதிரி கிடையாது. நம்மளை காட்டிலும் பெருமாள் வசந்தவன். அந்த உகந்த எம்பெருமான நினைச்சுண்டு தியானிச்சுண்டு உபாசிச்சுண்டு இருந்தா தான் நமக்கு சோகமே வராது. அதனால மகாந்தம் விபுமாத்மானம் மத்வா தீரோ நசோசதி பிரசங்காத்து நேத்தி மாமி பத்மா மாமி கேட்டா ஷடு ஊர்மி ஊர்மின்னா என்ன அப்படின்னு கேட்டா. இது ரெண்டு பட்சம் இருக்குது. பொதுவா அதிகரண பேராளின் வியாக்கியானத்துல அப்ப சொல்றக்குன்னா நோய் ஞாபகம் இல்ல, காமம் குரோதம் மோகம் லோபம் இந்த மாதிரி இருக்கிறதுலயோ இந்த ஆறை வந்து அங்க சொல்றது. அது காமம் குரோதம் மோகம் லோபம் மதம் ஆச்சரியம் மதம் ஆச்சரியம் இந்த ஆறு, இந்த ஆறையும் இத மாதிரி ஷடு ஊர்மி அப்படின்னு சாதிக்கிறார். காமம் எதை பார்த்தாலும் ஆசைப்படுறது, அது மாதிரி அது கிடைக்கல என்னாக்க குரோதம் வருது. யாரு தடுத்தாலும் அவ பேர்ல குரோதம் வருது. அதனால மோகம் புத்தி மயங்கி போயிடுறது. அது மாதிரி லோபம் பேராசை எல்லாம் இருக்குது. அப்புறம் மதம் வெறி பிடிச்சலையறோம். அப்புறம் மாஸ்தரியம் இப்படி பொறாமை கெட்ட குணம். இந்த ஆற வந்து ஷடு ஊர்மிகள். இதுதான் நம்மளை படுத்தி எடுக்கிறது. இது நம்ம ஆச்சாரியால் சொன்னது ஷடுமி அப்படின்னுட்டு. ஆனால் அமரகோசத்துல இதையே வச்சுக்கிறா. ஆனா இன்னும் கூட சொல்ற அவ வந்து சொல்றது வந்து ஜன்ம மிருத்யு ஜரா அதுக்கப்புறம் வந்து பசி தாகம் முதலானவைகள் ஷடுர்மிகள் அப்படிங்கிறார். இது இதுலயே அடங்கிடும். இந்த காமம் குரோதம்னா இருக்கு அதுலயே அடங்கும். இந்த ஆறுதான் முக்கியம். காமம் குரோதம் மோகம் லோபம் மதம் ஆச்சரியம் இருக்கு. இந்த ஆறுதான் ஷடு உர்மிகள். இதுதான் சொல்ற.
இந்த ஆறு ஆறுல மாட்டின்றவன் எப்பொழுதும் சோகத்துலதான் இருப்பான். காரணம் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிச்ச கூட சரி, நமக்கு மறுபடி அகம் அப்படின்னு வந்துடுறது. இந்த அகம்ன்றது வர்ற வரைக்கும் அது போகிற வரைக்கும் நமக்கு சோகம் இருந்துட்டுதான் இருக்கும். அதனால அகம்ன்றத விட்டுடணும். அதை விட்டுடணும்னாக்கா இந்த ஆறும் போயிடணும். காமம் கூடாது, குரோதம் கூடாது, மோகம் கூடாது, லோபம் கூடாது, மதம் கூடாது, மாசரியம் கூடாது. அதனால சுவாமி வேதார்த்த சங்கிரகத்துல கடைசியில முடிக்கிறார் விமச்சராகா அப்படிங்கிற, யாருக்கு பொறாமை எல்லாம் இல்லையோ அவளுக்கு நாம் பண்ணின வேதார்த்த சங்கிரகம் திருவுள்ளத்துக்கு ஒப்பா இருக்கும் அப்படின்னு சாதிக்கிறார் எம்பெருமானார். அதனால மாஸ்தர்யம்னா கூடாது, பொறாமை அது நமக்கு மனசுல பார்த்த உடனே பொறாமை வந்துடுது. அவனை பார்த்தா பொறாமை, இவனை பார்த்தா பொறாமை, நமக்கு என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்காம ஊரார பார்த்து இது பண்றோம். அதனால நம்ம கீழே இருக்கிறவளை பார்த்து கர்வம் வருது, மேல இருக்கிறவளை பார்த்து பொறாம வருது, இதெல்லாம் கூடாது இல்லையா? அதனால இந்த ஆறு தான் ஷட உரிமைகள். இந்த ஆறு இருக்கிறவாளுக்கு எப்பொழுதும் சோகம் இருக்கும். அந்த ஆறும் போகணும் அப்படின்னாக்க மகாந்தம் விபுமாத்மானம் மத்வா தீரோ நசோஜதி. மகானாகவும் விபுவாகவும் நிருபாதிக ஆத்மாவாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமானை உபாசித்தால் தீரக, அவன் உபாசகனா இடறான், தீரனா இருக்கான் அவன், அதாவது தைரியசாலி அல்லது புத்திமான் அப்படின்னு அர்த்தம். நல்ல ஞானம் விகசிதம் ஆயிடுறான், பக்குவ ஞானம் வந்துருச்சோன்னு வச்சுக்கோ, விவேக ஞானம் வந்துருச்சோம்னாக்க இந்த மாதிரி ஊர்மைகள்லாம் வரவே வராது இல்லையோ. அதனால இந்த ஊர்மைகள்லாம் வரக்கூடாது. வராம இருக்கணும்னாக்க எம்பெருமானை உபாசிக்கணும். பெருமாள் நினைக்கிறவர்களுக்கு விரோதிகளே கிடையாது. பெருமாள் நினைக்காம லௌகிகமான விஷயங்களை நினைக்கிறதான் நமக்கு நிறைய விரோதிகள் இருக்கும், போட்டியெல்லாம் வரும். பெருமாள் நினைக்கிறத யாரும் போட்டிக்கு வர மாட்டான், எப்படியாவது கொஞ்சம் போட்டோம் அப்படின்னு விட்டு போயிடுவோம். இதை நான் சொல்லல, பகவத்கீதையில சொல்லச்ச இந்த லௌகிகமான விஷயங்கள் இது பண்றதுலதான் போட்டியெல்லாம் வருதே தவிர்த்து பொறாம கோபம் தாபம்லாம் வருது. அதே உபாசனம் பண்றவனுக்கு, பகவானை தியானம் பண்றவனுக்கு அந்த மாதிரி விரோதிகளே கிடையாது. அந்த மாதிரி விரோதி அவன் யாருன்னா அவனுக்கு அவன் மனசுதான் விரோதியா இருப்பான். ஏன்னா நம்ம மனசை அடக்க முடியாம எம்பெருமான்கிட்ட செலுத்த முடியாம இருந்தாக்கா நமக்கு இது வந்துடும், மனசே நமக்கு விரோதியா போயிடும். அதனால நம்ம கஷ்டப்படுவோம். அப்பதான் இந்த குணங்கள்லாம் ஊர்மைகள் ஆறு ஊர்மைகள்லாம் வந்து படுத்தி எடுத்துடும் நம்மள. ஆகவே காமம் குரோதம் மோகம் லோபம் மதம் ஆச்சரியம் இந்த ஆறு இதை விட்டுடணும். ஆறு ஊர்மைகளை விட்டுட்டான்னாக்க அவனுக்கு சுகம்ன்றது மோட்ச சுகம்ன்றது அனாயாசமா வரும். ஏன்னா உபாசனை அனாயாசமா பண்ண ஆரம்பிச்சிருக்கும். உபாசனை பண்ண ஆரம்பிச்சுட்டா தானா இவைகள் அதான் பகவானை நினைக்க நினைக்க லௌகிக சுகத்துல புத்தி போகாது. லௌகிக சுகத்துல புத்தி போகாததுனால ஆனந்தமா காலத்தை கழிக்கலாம். அதனால மத்வா தீரோ நசோச்சதி அப்படின்னு அங்க வாக்கியம் இந்த பிரகரணத்துலதான் இருக்கு. இந்த விபுவாகவோ ஆத்மாவாகவோ இருக்கக்கூடியவன் யாருன்னா பரமாத்மாவுக்குதான் வரும், ஜீவாத்மாவுக்கு கிடையாது. அது மாதிரி நாயமாத்மா பிரவச்சனையின் லப்தியாக என்ன பகுணாஸ்ருதேன அப்படின்னா வாக்கியம் இருக்கு. நான் பாடம் சொல்லிட்டேன் அதனால நான் எம்பெருமானை அடைய முடியாது, நான் நிறைய படிச்சுட்டேன் அதனால எம்பெருமானை அடைய முடியாது, அந்த மாதிரி எனக்கு மேதா விலாசம் ஞானம் இருக்கு அதனால பெருமாள் வந்துரு அப்படிலாம் கிடையாது. ஞானத்துக்கும் பெருமாள் அடையிறதுக்கும் இதுவே கிடையாது. வேற என்ன வேணும்னா பக்தி தான் பகவத் பிராப்தி காரணம். பகவான் அடையிறதுக்கு என்ன வேணும்னாக்கா பக்தி, உபாசனம் பண்ணணும், பகவானையே தியானம் பண்ணிட்டு இருந்தாக்கா அந்த உணயத்துல எம்பெருமான் நமக்கு அனுகிரகிச்சுடுவான், பூர்ணமா அனுகிரகிப்பான். அதனால பக்தி தான் முக்கியமே தவிர்த்து கேவலம் படிப்போ அல்லது நிறைய ஞானம் வந்துருச்சுன்றதுனாலயோ அல்லது நாலு பேர் நான் பாடம் சொல்லிட்டேன்றதுனாலயோ மோட்சம் வந்துடாது. அதனால படிக்கிறது ஒண்டியே போறாது, அத்தியனம் அத்தியாபம் இதெல்லாம் நம்மளுடைய சுருக்கம் கடமை. எது முக்கியமான கடமைன்னாக்க உபாசனம் பண்றதுதான் கடமை. அப்படி நம்ம உபாசனம் பண்ணினோம்னாக்க அவனுக்கு ஆனந்தமா இருக்கிறது பகவானுக்கு. அதனால அவன் என்ன பண்ணுவான், தன்னை யாரு உபாசிக்கிறாளோ அவளுக்கு தான் திருமேனியே காமிச்சுடுவான், தன்னுடைய திவ்யாத்ம சுரூபத்தையே காமிச்சுடுவான். உடனே சொல்றது அது சசிய ஏஷ ஆத்மா விவரணத்தே தனும் சுவாம்
தன்னுடைய சுரூபத்தையே காமிக்கிறான். அது அழகா என்ன, நான் தோர்க்கே வந்து நிக்கிறேன். அதிதூரம் பக்தானாம் பக்தானாம் புரதஷ்டிதம் அப்படின்னு எழுந்துள்ளான். பத்துடை அடியாக்களையவன் பிறர்களுக்கு அரிய பித்தகன் அப்படிங்கிற நம்மாழ்வார். அதனால பக்தியினால் இருக்கிறவாளுக்கு, பக்தி யாருக்கு இருக்கோ அவளுக்குதான் எம்பெருமான் தன்னுடைய சுரூபத்தை அனுகிரகிக்கிறான். இப்ப இதெல்லாம் ஜீவாத்மா விஷயமா வரவே வராது. அதனாலதான் கைத்தாவேத எத்திர சக அப்படின்ட்டு. அப்ப அவனை எப்படி அறிஞ்சிக்க முடியும்? அறிஞ்சிக்கவே முடியாது. இப்படிப்பட்டவன் அவன் அப்படின்னு அறிஞ்சிக்க முடியாது. அப்படின்னா அவனுடைய பிரசாதம், அவனுடைய அனுகிரகம் வந்ததுன்னாக்க நிச்சயம் அவனை அறிஞ்சு கொண்டுள்ளான். நிச்சயம் அறிஞ்சு அறிஞ்சு கொண்டுள்ளான். அவனை தெரிஞ்சுக்கணும்னாக்க அவனுடைய அனுகிரகம் வேணும். அவனுடைய அனுகிரகம் வேணும்னாக்க நாம பக்தி பண்ணணும். பக்தி பண்ணாதான் நமக்கு எல்லாம் வரும். அதனால அதை இந்த சூத்திரம் விபுமாத்மானம் மத்வா தீரோ நசோசதி நாயமாத்மா பிரவச்சனே நடப்பியா ந மேதையா பௌனாசுரேன வாக்கியம் பொருது. இது பரசிய விஹிதம் பிரகரணம். இந்த பரமாத்மா விஷயமாத்தான் இந்த பிரகரணம் இருக்கு. அதஸ்ட அயம் பரமாத்மா. அதனால இங்க வந்து சொல்லப்பட்டது எம்பெருமான் தான், ஜீவாத்மா இங்க சொல்லப்படல. பிரகரணம், பிரகரண விரோதம் இனிமேல் சொல்லக்கூடாது. அதனால இது அப்படின்ட்டு இந்த ரெண்டாவது சூத்திரத்துக்கு அர்த்தம். அதன் பிறகு ஒரு கேள்வி வருது. இவரு நீ பிரம்மம் க்ஷத்ரம் அப்படின்னு சொன்னதுனால நீ என்ன சொன்ன, சராச்சரங்களை உபசம்ஹரிக்கிறவன், அதை பண்றவன் அபகதவாத்மா தோஷமற்ற பரமாத்மா அப்படின்னு தான் நீ சொன்ன. ஆனா அந்த வாக்கியத்துக்கு அப்புறம் ஒரு வாக்கியம் இருக்கு, ரதம் பிபந்தௌ சுகதஸ்ய லோகே உஹாம் பிரவிட்டௌ பரமே பராத்யே சாயா தபோ பிரம்மவிதோ வதந்தி பஞ்சாக்னயோ ஏத திருநாச்சிகேதாஹ அப்படின்னு இருக்கு. இதுல ரதம் பிபந்தௌ அப்படின்னு இருக்கு. ரதம் அப்படின்னா கர்மபலம். கர்மபலத்தை பானம் பண்றவா, குடிக்கிறவா, சாப்பிடுறவா, ரதம் பிபந்தம்னு இருக்குது. சுகிருதஸ்ய லோகே, இந்த புண்ணிய லோகத்துல கர்மபலம்னா அவ சாப்பிடுறவா. அவ ரெண்டு பேரும் குஹாம் பிரவிஷ்ட குகை, ஹிருதய குகையில ரெண்டு பேரும் உள்ள போந்துட்டு இருக்கா. அதுவும் பரமே பராத்தியே, ரொம்ப பொசந்த பூஜ்யமான இடத்துல இவ உள்ள போந்துட்டு இருக்கா அப்படின்னு நீங்க சொல்றது. அதனால இப்ப கர்ம பலத்தை யார் அனுபவிக்கிறானோ அவன்தான் ஹதய குகையில உள்ள போந்துட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம் வரும். இப்ப கர்ம பலத்தை அனுபவிக்கிறவன் ஹதய குகையில போந்துட்டு இருக்கான்னாக்கா நீ தான் பகவான் வந்து அபகத பார்ப்பான். அவனுக்கு கர்ம விஷயத்தம் கிடையாது, கர்ம விஷயத்தம் அவனுக்கு இல்லாததுனால அவன் இங்க இல்லை அப்படின்ட்டு தெரியவே. ஏன்னா ரதம் பிபந்த ஒண்ணு இருக்கே அப்படின்னாக்க இப்ப ரெண்டு பேர் சொல்லிடுச்சு, ரதம் பிபந்தவு அப்படின்னு சொல்லிடுச்சு. ஒத்தன் ஜீவன், இன்னொருத்தர் யாரு அப்படின்னு கேள்வி வருமே. அதுக்கு பூர்வபட்சத்தில் சொல்லணுமே. அப்படின்னாக்க வாஸ்தவம் நீ யார வேணாலும் சொல்லிக்கலாம், பெருமாள் கிடையாது. ஏன்னா கர்ம விஷயத்தும் பெருமாளுக்கு வரவே வராது. ஏன்னா அவன் அபகத பார்ப்பான் சொல்லுவான். ரதம் பிபந்தம்ன்றதுனால அதுதான் இங்க சொல்லப்பட்டது. கர்மா பலத்தை, கர்ம பலத்தை அனுபவிக்கிறவன் அப்படின்னு அங்க சொல்லப்படுறது. கர்ம பலத்தை அனுபவிக்கிறவன் சொல்லச்சே அது யாருக்கு வரும் அப்படின்னாக்க ஜீவாத்மாவுக்கு தான் வரும், பரமாத்மாவுக்கு வராது. பரமாத்மாவுக்கு வரவே வராது, ஜீவாத்மாவுக்கு தான் வரும். ஜீவாத்மாவுக்கு தான் அது வரும். அதனால பரமாத்மாவுக்கு வராது அப்படின்னு சொல்றதுலதான் தாத்பரியம் எங்களுக்கு. சரி, அப்படியானாக்கா இப்போ என்ன, இன்னொருத்தர் யாரு? ரெண்டு பேர் ஒருத்தம் பிபந்தம்னு திவசனம் எருமை, ரெண்டு பேர் இருக்கதா சொல்றது. அங்க ரெண்டு பேர் இருக்கிறதா சொல்றதுனால, ரெண்டு பேர் இருக்கிறதா சொல்றதுனால அது ரெண்டாவது யாரு அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு அவ என்ன சொல்றா, ஒண்ணு புராணன், புராணன் தான் இங்க சொல்லப்படுறது, புராணன் தான் இங்க சொல்லப்படுறது.
பிராணன் அது மாதிரி ஜீவாத்மா ஜீவனும் பிராணாத்ம பிராணனும் இங்க இருந்துட்டு போட்டுமே அல்லது இது இது ஒரு பட்சம் இன்னொரு பட்சம் அந்தக்கரணம் அந்தக்கரணம்னாக்க மனசு உள்ளுக்குள்ள இருக்கிற இந்திரியம் அர்த்தம் மனசு அந்த மனசும் ஜீவனும் அப்படின்னு இருக்கட்டுமே மனசும் ஜீவனும் இங்க சொல்லப்படுறான் அப்படின்னுட்டு ரெண்டாவது பட்சம் ஒண்ணு ஜீவன் அதுல சந்தேகமே கிடையாது கொஞ்சம் ஜீவன் ஒத்தன் இன்னொத்து நூன்னு யாரு நூத்தர் யாரு அப்படிங்கிறதுலதான் இப்ப கேள்வி வந்தது அதுக்கு பிராணன் வந்துட்டு போடணும் பிராணன் வந்து இது வந்து அசேதமா இருந்தா கூட அது இல்லாம நம்மளால அனுபவிக்க முடியாது இல்லையோ பிராணன் இல்லாம அனுபவிக்க முடியாது அல்லது அந்தக்கரணம் மனசு மனசு இல்லாம நம்மளால எதையுமே அனுபவிக்க முடியாது ஏன்னா நம்ம மனசுதான் எந்த ஒரு 26 நாளும் சரி சுகதுக்க அனுபவங்கள்லாம் மனசு இல்லாம நம்மளால அனுபவிக்கவே முடியாது அதனால புத்தி பிராணமா இருக்கட்டும் ஏன்னா ரெண்டுமே அப்படி இருக்கிறதுனால புத்தியோ அல்லது பிராணனோ புத்தின்னா இந்த இடத்துல அந்தக்கரணம்னு அர்த்தம் அதுவோ இல்லை இதுவோ இருக்கட்டும் மொத்தத்துல பரமாத்மா இல்லை பரமாத்மா இல்லை ஏன்னா ரிதம் பிபந்தோன்னு இருக்கு ரிதம் பிபந்தோன்னு இருக்கிறதுனால பரமாத்மா இங்க இல்லை வேற என்னன்னாக்கா ஜீவாத்மாவும் அந்தக்கரணமும் அல்லது பிராணனும் மொத்தத்துல அவ ரெண்டு பேர் தான் ஆனா அந்த பிராணன் இல்லாமலோ மனசு இல்லாமலோ அனுபவிக்கவே முடியாதுன்றதுனால அத ஒரு கவனமா அண்மையம் பண்ணிடணும் கவனமா அண்மையம் பண்ணிடலாம் உபதாரணமா சொல்லிடலாம் அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய ஆட்சேபம் அதனால இந்த பிரகரணத்துல அத்தான்னு சொல்றதும் ஜீவனத்தான் இருக்க முடியும் ஏன்னா கர்மபட போக்திருத்தம்ன்றது கர்மபட போக்திருத்தம்ன்றது தானே அத்தான்றது போக்தான கர்மபடத்தை அனுபவிக்கிறவன் பொன்னிபாபு ரூப கர்மபடத்தை அனுபவிக்கிறவன் அதனால பரமாத்மா இங்க சொல்லப்படல அப்படின்னுட்டு ஆட்சேபம் அதற்கு சமாதானம் குஹாம் பிரவிஷ்டௌ ஆத்மானவிஹி தத் தரிசனாத் குஹையில உள்ள பூந்தவ ஆத்மாக்கள் தான் நீ சொல்ற ஜீவாத்மாவும் பிராணனோ அல்லது மனசோ அப்படின்னு சொன்னீங்க அந்த மனசு அந்த மாதிரி இதுவோ பிராணனோ வராது ஏன் அப்படின்னா ஆத்மாக்கள் தான் இந்த பிரகரணத்துல அத மாதிரிதான் தெரிகிறது ஏன் அப்படின்னாக்க இங்க வாக்கியம் தம் துர்தர்ஷம் கூடமனு பிரவிஷ்டம் குஹாகிதம் கஹ்வரேஷ்டம் புராணம் அத்யாத்ம யோகாதிகமேன தேவம் மத்வா தீரோ ஹர்ஷசோகௌ ஜஹாதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு தம் அந்த துர்தர்ஷம் பார்க்கவே முடியாதவன் பார்க்கவே முடியாது அவனை நம்மளால பார்க்க முடியாது அவ்வளவு சூக்ஷமா பெருமா எப்படி இருந்து இருக்கான் அவனோட அவனுடைய திறமையே பார்க்க முடியாது திவ்யாத்ம சுரூபத்தை பார்க்க முடியுமா சாமானியப்பட்டவாளால பார்க்க முடியாது அது மட்டுமா கூடம் அனுப்பிரவிஷ்டம் ரொம்ப கூடமாக ரகசியமா அனுப்பிரவிஷ்டம் உள்ள பூந்துண்டவன் எங்க குஹாகிதம் குகையில ஆகிதம் பிரதிஷ்டமா இருக்கிறவன் ஹிருதய குகையில உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான் நம்ம ஹிருதய குகையில தான் அவன் எழுந்துள்ள இருக்கான் நிம்பரமான அந்தரியாமியா நம்மளுக்கு தெரியுது என்ன ஓ எம்பெருமான் இழந்துள்ள இருக்கான் நான் சேவிக்கிறேன் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வரதான் நமக்கு நமக்கு ஞானம் வரலையே நமக்கு ஞானம் வரல அதனால குஹாகிதம் கஹ்வரேஷ்டம் புராணம் பிராச்சீன பரம புராண புருஷன் இவன் புராண புருஷன் என்ன அர்த்தம் அனாத்யந்தன் அதாவது ஆதியம் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் எப்பொழுதும் இழந்திருக்கக்கூடிய புருஷன் பரம் புருஷ புராணகா அப்படிங்கிற சுவாமி கோதாஸ்ரீல அது பரிகாசம் பண்றது கோதரம் வயதான கிழவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா புராணம்னா இந்த இது அர்த்தம் புரா நவாகா அப்படின்ட்டு ஜீவாத்ம சுரூபத்தை சொல்லிச்சு கீதா பாஷ்யத்துல புறாபி நவகா அப்படின்னு இவன் பழைய பெருமாள் தான் ஆனாலும் எப்பொழுதுமே நவன் நவம் எவ்வனம் அப்படி இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் பண்ற ஜீவாத்ம சுரூபத்தை ஜீவாத்ம சுரூபத்துக்கு அப்படின்னாக்க எம்பெருமானுக்கு எப்படி இருக்கும் அதனால குஹாகிதம் கஹ்வரேஷ்டம்
புராணம் புராணனா இருக்கான். அது மாதிரி அத்தியாத்ம யோகாதிகமேன தெய்வம், அத்தியாத்ம யோகம் அதாவது இந்த ஞான யோக கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் இருக்கு, இந்த யோக சாஸ்திரத்தை நன்னா அதிகரிச்சு அதனால உபாசனம் பண்ணி தேவம் மத்துவா அந்த பகவான் வந்து பெருமாள் தேவம், தேவம்னாக்க விளையாட்டாவே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறவன் தேவ கிரீடாயாம்னு மத்துவா உபாசித்து தீரக ஹர்ஷசோகோ ஜஹாதி. லௌகிகமான சந்தோஷம் லௌகிகமான சோகம் அதை அத்தனையும் ஜஹாதி விட்டுடுறான். இது வந்து இந்த குஹாகிதம்னு இருக்குது. குஹாகிதம்ன்றது யாருக்கு வந்தது? எம்பெருமானுக்கு தான் வந்திருக்கு. அவன் சுதந்திரமா இஷ்டப்பட்டு உள்ள போகணும்னு இருக்கான் இந்த குகைக்குள்ள, உதய குகைக்குள்ள. நாம் அப்படி இல்லையே, நாம் உள்ள போகுதுன்றதுன்றது பிராரப்த கர்மா வழியாக. பகவானும் அப்படி இல்லை, இந்த குகையில உள்ள போகணும்னு இருக்கான். அதனால பரமாத்மா தான் உள்ள போகணுன்றிருக்கான் இங்க தெரியுது. அது மாதிரி ஜீவனுக்கு கூட வாக்கியம் இருக்கு. யா பிராணேன சம்பவதி அதிதிஹி தேவதாமயி குஹாம் பிரவிஷ்ய திஷ்டந்தி யா பூதேபிர் வியஜாயத அப்படின்னு இருக்கு. யஹ பிராணேன சம்பவதி, சம்பவத்தின்னு இருக்கான்னு அர்த்தம். பிராணனோடையே இருக்கிறவன், பிராணன் இல்லாம நம்மளால இருக்க முடியாது இல்லையா, அதனால பிராணனோடையே இருக்கிறவன் இவன். அந்த மாதிரி அதிதிஹி, அதிதி அத்தி இது அதிதி, சாப்பிடுறவன் அர்த்தம். என்னத்தை சாப்பிடுறவன்? கர்ம பலத்தை அனுபவிக்கிறவன். கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுனால அவனுக்கு அதிதி அப்படின்னு பேரு. அந்த மாதிரி தேவதாமை, தேவதி சப்தத்தினால இந்திரியங்கள் சொல்லப்படும். இந்திரியங்கள், இந்திரியங்களா அதீனமாத்தான் நம்ம எல்லாம் போகங்கள்லாம் அனுபவிக்கிறோம். ஏன்னா கர்ம பலன் அனுபவிக்கணும். கர்ம பலன் அனுபவிக்கணும்னாக்கா இந்திரியங்கள் இல்லாம கர்ம பலனத்தை அனுபவிக்க முடியாது. நல்ல விஷயத்தையும் கண்ணால பார்க்கணும், கெட்ட விஷயத்தையும் கண்ணால பார்க்கணும். ஒவ்வொன்றும் அப்படிதான், எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னாக்கா ஒவ்வொரு இந்திரியங்கள் இருந்தாதான் நம்மளால அனுபவிக்க முடியும், சுகமோ துக்கமோ எதுவா இருந்தாலும். அதனால இந்திரியாதீனமான போகங்கள், அதனால தேவதாமி அப்படின்ற பதத்தினால சொல்றது. குஹாம் பிரவிஷ்ய திஷ்டந்தி, நிறைய புண்டரீகம் இருக்குது, அதுக்குள்ள இருக்கிறது தேவத்தை ஜீவன், அதுக்குள்ள இருக்கான். பூதேபிகி விடாயத்த, பூதேபிகின்னா பூதங்களோட, பூதங்கள்னாலதான் இவனுக்கு பிறப்புன்றது. ஜீவனுக்கு சொதக பிறப்புன்றது கிடையாது. நஜாயத்தே மரியதேவா விபஸ்டுது அப்படின்னு சொல்றான். இவன் பிறப்பதில்லை இறப்பதில்லை, பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. ஆனால் இவன் லோகத்துல அவன் பிறந்தான் இவன் பிறந்தான்னு சொல்றமே எப்படி அப்படின்னாக்கா பூதேபிகி விஜாயத்த, அதாவது இந்த பாஞ்ச பௌதிக தேகத்தோட சேர்க்கை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் நமக்கு சிருஷ்டின்னு பேர். ஆத்மஸ்வரூபத்துக்கு சிருஷ்டின்றதே கிடையாது, அது நித்தியமானது. ஆனால் இந்த பஞ்சபூதங்கள் இருக்குது, அந்த உடம்பு பஞ்சபூதங்களாலான உடம்போடு சேர்ந்துதான் இவன் பிறக்கிறான். இந்திரியங்களோட சேர்ந்தவனாக பிறக்கிறான், பிராணனோட சேர்ந்தவனாக பிறக்கிறான். அதனால யா பூதேபிகி விஜாயத அப்படின்ட்டு. இப்ப என்ன எடுத்து ரெண்டு விஷயமும் வந்துருச்சு. இப்போ ரெண்டு ஆத்மாக்கள், ஜீவாத்மா பரமாத்மா, இதே பிரகரணத்துலதான் அது இருக்குது, வேற எங்கேயோ சொல்லல. இந்த பிரகரணத்திலேயே பரமாத்மாவும் நம்ம ஹிருதய குகையில போந்துட்டு இருக்கான், ஜீவாத்மாவுக்கு அதுதான் ஸ்தானமே, அவனும் இருக்கான். ரெண்டு பேருமே ஹிருதய குகையில இருக்கிறவா. அதனால ஹிருதய குகையில ரெண்டு பேருமே இருக்கிறதுனால இவ ரெண்டு பேரு தான் விரதம் திபந்தோ சுகிருத ஸ்ரீலோகேன்ற வாக்கியம் சொல்றது. இதுவரையும் சொல்லியாச்சு. அப்படியான கேள்வி வரும், இப்ப கர்ம பலத்தை இவன் அனுபவிக்கிறவான்னு சொன்னாக்க பரமாத்மா கர்ம பலத்தை அனுபவிக்கிறான், பரமாத்மா கர்ம பலத்தை அனுபவிக்கிறான்னு சொல்றது வராதே, அது எப்படி இந்த இடத்துல வரும் அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம் எவ்வளவான ரெண்டு விதமான சமாதானத்தை சாதிக்கிறார். ஒன்னும் சத்ரி நியாயம்னு ஒண்ணு உண்டு. சத்ரி நியாயம்னாக்கா பத்து பேர் ரோட்ல போயிட்டு இருக்கா, போகச்ச ஒரு ஏழு எட்டு பேர் கூட வச்சுட்டு போற, மீதி பேர் கூட போய் கூட வச்சுட்டு போல. ஒருத்தன் கேட்டான் யார் போற அப்படின்னு கேட்டான், சத்ரினோ கச்சந்தி,
குடை வச்சுட்டு இருக்கவள் எல்லாம் பெயிண்ட் அடிச்சா அப்படின்னு சொன்னான். அங்க 4 பேர் குடை வச்சிருக்கல, மீதி 6 பேர் குடை வச்சுட்டு இருக்க. ஆனா 6 பேருக்கும் சேர்த்து 4 பேர் எல்லாருமே குடை வச்சுட்டு வருது, எல்லாருமே குடை வச்சுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த இடத்துல. சத்ருநாத இதெல்லாம் உபச்சாரத்துக்கு சேர்த்து சொல்லிடுது. அந்த மாதிரி எம்பெருமான் இவனோட இவனுடைய ஹயத்துல தான் இருக்கான், ஜீவன் ஹயத்துல இருக்கான், அந்த ஹயத்துல இவனை உட்காண்டிருக்கான் எம்பெருமான். அவன் அந்த ஜீவன் கர்ம பலத்தை அனுபவிக்கிறான், அவனோட சேர்ந்து இருக்கிறதுனால சத்திரி ஞான மாதிரி இவனையும் சேர்த்து கொடுத்து உட்காந்துருக்கு. இது ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானம் பிரயோஜ்ய பிரயோஜக பாவம். ஜீவன் பிரயோஜனா இருக்கான், நாம கர்ம பலத்தை அனுபவிக்கிறோம், அந்த கர்ம பலத்தை நம்மளை அனுபவிக்கும்படியா பண்றது கூட பிரயோஜகனான எந்திரமா பிரேரகனவன் நம்மளா பிரேதியார் தூண்டுகிறவன் அவன் தூண்டப்படுபவாள் நாமும் நியந்தா நியாமியம் இதெல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். அந்த மாதிரி இது பிரயோஜ பிரயோஜக பாவம். பிரயோஜ பிரயோஜக பாவத்தை வச்சுட்டு வந்தாக்கா இவன் பிரயோஜகன், நீ வந்து இந்த கர்ம பலத்தை அனுபவி அப்படின்னு சொல்றான் இல்லையோ, அதனால இந்த பிரயோஜகத்துலாது இது இது ஒரு இது சொல்லுவாரு. சாரேன அனுப்பிரவிஷ்ய பரபலம் சங்கலயானி அப்படின்னு அவரு ராஜா என்ன சொல்றான், என்னுடைய ஒற்றர்கள் இருக்காளே இந்த ஒற்றர்கள் மூலமாக பொருத்தியாருடைய சத்ருவனுடைய சைன்யம் எப்படி இருந்தா நான் தெரிஞ்சு விட்டுட்டேன். இப்ப உண்மையிலேயே கண்டுபிடிச்சது யாரு, ஒற்றர்கள் தானே கண்டுபிடிச்சா. ஆனா ராஜா என்ன சொல்றான், நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். கண்டுபிடிச்சது ஒற்றர்கள், ஆனா அவ பிரயோஜகர்த்தாக்கள். பிரயோஜக கர்த்தா யாரு அப்படின்னாக்க ராஜா தான். இது லோகத்துல இவன் சரீராத்ம பாவம் கிடையாது, வெறும் பிரயோஜக பிரயோஜக பாவம் ஒண்டிதான் இருக்கு. அவ ராஜா எஜமானன், அவனுக்கு கீழே வேலை செய்யறவன் ஒற்றன், ராஜா சொல்லவே அந்த நியமனத்தை எடுத்துன்னு அவன் பண்றான். இங்க எப்படி அப்படின்னாக்கா ஜீவன் சரீரம் பரமாத்மா ஷரீரி ஆத்மா, அதனால அவன் நியந்தாவா இருக்கான், அதனால அவன் பிரயோஜகன், அவன்லாம் பிரயோஜியம், அதனால உதம் திபந்தோடு சரியா வரும். முக்கூரிஷிங்கர் சபையில நாங்க இருந்தோம், இப்ப கருணாகராச்சார சுவாமி சபையில விஷயம் சாட்சின்னு இருந்த அந்த சமயத்துல ஐஷிங்கர் வந்து சாட்சியா இருக்கு, ரத்தம் பிபந்தம் இருக்கு, என்ன பிபந்தம் இருக்குது, குடிக்கிறவா ரெண்டு பேர் குடிக்கிறவா அப்படின்னு இருக்குது. அது சொல்லச்ச 4 பேர் குடிச்சிட்டு போயிட்டு இருக்கான், 2 பேர் குடிக்காம போறான். அப்ப என்ன சொல்லுவ, 6 பேரையுமே குடிக்கிறவன்லாம் போயிட்டு இருக்கான், சாராயம் குடிக்கிறவன்லாம் போயிட்டு இருக்கான்னு சொல்றது இல்லையா. அந்த மாதிரி இங்க பெருமானும் ஜீவனும் ஒன்னா இருக்கா அதே உகையில, அதுல இந்த ஜீவன் அவன் வந்து இந்த கர்ம குலத்தை அனுபவிச்சுருக்கான், அதனால பரமாத்மாவும் அனுபவிக்கிறான்ற மாதிரி சொல்லிடுத்து உபநிஷத்து. அவன் அனுபவிக்காட்டா கூட இது ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிறனால சத்திய நியாயத்துக்கு உதாரணம் முக்கியர் சாய்ச்சார். உடனே வில்லூர் சுவாமி கருணாராஜர் சுவாமி இந்த ஜீவன் கூட அவனை அனுகிரகித்து போதும் உள்ள வந்துட்டு பெருமானுக்கு குடியாரன் அந்த பட்டம் தான் மிச்சம் அப்படின்னுட்டு சொன்னாருன்னா அந்த மாதிரி இது வாக்கியம் இருக்கே அப்படின்னுட்டு சரியாதான் ஐசங்கர் சாய்ச்சாச்சு. ரொம்ப அழகா அந்த துறையினாரு. அதனால குஹாம் பிரவிஷ்டால் யார் அப்படின்னா ஆத்மாக்கள் தான், ரெண்டு ஆத்மாக்கள், ஜீவாத்மா பரமாத்மான்றது. அந்த ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லச்சு அது எப்படி பானகர்த்திருத்தம் வரும் பரமாத்மாவுக்குனாக்கா சத்திரி நியாயம் மாதிரியோ அல்லது பிரயோஜ்ய பிரயோஜக பாவம் மாதிரியோ வந்துடும் அப்படின்னு சாட்சி முக்ஷர். பாருங்க நானும் அனந்தரம் ரதம் அனந்தரம் அப்புறம் இந்த வாக்கியத்துக்கு அப்புறம் ரதம் பி வந்தோ சுகிருதஸ்ய லோகே குஹாம் பவிட்டோ பரமே பராத்யே இது துவயோ கர்ம பல அதன சிரவணாது கர்ம பல அதனம். ரெண்டு பேருக்கு கர்ம பலத்தை சாப்பிடுறது அனுபவிக்கிறது அப்படின்னு இங்க சிரவணம் இருக்கு. ரிதம் சப்த சப்தத்தினால கர்ம பலம், கர்ம கர்மா அனுபவிக்கணும், கர்ம பலத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு வருது. அது இருக்கு போதப்பட்டிருக்கு. பரமாத்மனச கர்ம பல அதன அனன்மையாத்து ஓம் சித்தாந்தம் சித்தாந்தி பிரகாரம் என்ன, பகவானுக்கு கர்ம பல அண்மைன்றதே அனுபவிக்கிறதே வரவே வராது. அண்மையா அந்த கரண அதனால என்ன பண்ணணும், அந்த கரண திதீயா ஜீவ ஏவ தத்திர அத்தா
அந்த கரணத்தை இரண்டாவதாக உடைய ஜீவன் இருக்கானே அவன்தான் அத்தா, அவன்தான் கர்மபலத்தை அனுபவிக்கிறவன். அந்த கரணம்னா மனது அல்லது பிராணம்னு சொல்லிக்கலாம். அதனால அதக அத்தாதி சயேவ ஜீவகா அத்தா, அவன்தான் அத்தா போக்தா. இந்த பிரம்மக்ஷத்திர போக்தான்றது அவன்தான், ஜீவன்தான். அத்தா பவிதமர்ஹதி, அவனுக்கு தான் தகுதி இருக்குது. ஏன்னா கர்மபலத்தை அனுபவிக்கிறதுன்ற கொஞ்சம் அது பரமாத்மா கூடாது ஒன்றோ. அதனால ஜீவன் தான் இங்க அத்தா அப்படின்னு கேட்டா அதற்கு பதில், உகாம் பிரவிஷ்டவ் ஆத்மானோகி சத் தர்சனாத். உகாம் பிரவிஷ்டவ் ஜீவாத்மா பரமாத்மானவ். ஜீவாத்மா என்ன பரமாத்மானே வா, ரெண்டு பேரும் தான். ஜீவ திதீயா பரமாத்மையே தத்திர பிரதீயத்தை. அவன் என்ன சொன்னான், அந்தக்கரண திதீயா ஜீவகான். அந்தக்கரணம் ரெண்டாவது, ஜீவன் முதல்ல. அதுக்கு இவர் என்ன சொல்ற எம்பெருமான, ஜீவன் ரெண்டாவது பகவான் முதல்ல. ஜீவ பிரதி ஜீவனை இரண்டாவதாக கூடிய பரமாத்மா தான் இங்க பிரதீயதையே அறியப்படுகிறது. ஏன்னா ஸ்வயம் அனஷ்ணதோபி பரமாத்மனா பிரயோஜகதையா பாணி அன்மையோ வித்தியதை. ஸ்வயம் தான் அனஷ்ணதோபி, அவன் சாப்பிடுறது இல்லை, அவன் அனுபவிக்கிறது இல்லை. கர்மபலத்தை அனுபவிக்காட்டா கூட பரமாத்மனா எம்பெருமானுக்கு பிரயோஜகத்தையா, பிரயோஜகன் பிரேரகன், அதனால நேர்த்தாவா இருக்கான். அதனால பாணி அண்மையோ வித்தியதை. அந்த கர்மபணத்தை அனுபவிக்கிறதுல அவனுக்கு அன்மையம் வருது. ஜீவத்விதீயா பரமாத்மே கதமோகமியதே. ஆமா, ஜீவத்விதீயன் ஜீவனும் பரமாத்மா தான் நீ சொன்னீங்கோ, அது எப்படி உனால தெரிஞ்சுக்க முடியுது? கதமோகமியதை எப்படி அறியப்படுகிறது அப்படின்னு தரிசனா. அது இங்கேயே காமிச்சு கொடுக்கிறது. தயோரேவகி அஸ்மின் பிரகரணை, அஸ்மின் பிரகரணை இந்த பிரகரணத்தை தயோரேவ, அந்த ரெண்டு பேருக்கு தான், ஜீவனுக்கு என்ன பரமாத்மாவுக்கு என்ன, அவளுக்குதான் குஹா பிரவேச வியபதேசோ திருஷ்யதே. குகைக்குள்ள ஹிருதய குகைக்குள்ள பிரவேச வியபதேசம் சொல்லப்படுவது என்பது என்பது சொல்லப்படுகிறது என்பது இங்கு சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது. அதுதான் அப்ப பார்த்தோம், திருஷ்யதை தம் துர்தர்ஷம் கூடமன பிரவிஷ்டம் குஹாஹிதம் கக்வரிஷ்டம் புராணம் அத்தியாத்ம யோகாதிகமேன தேவம் மத்வா தீரோ ஹர்ஷோகோ ஜஹாதி. இது பரமாத்மனா, பரமாத்மா அதே குகையில போந்துருக்கான் அப்படின்றதுக்கு இந்த வாக்கியம் பிரமாணம். அது மாதிரி யா பிராணேன சம்பவதி அதிதிகி தேவதாமயி கூடாம் குஹாம் பிரவிஷ்டி திஷ்டந்தி யா பூதேபிர்வியஜாயுத. இது ஜீவசிய, இது ஜீவனுக்கு உள்ள போறதுன்றது, ஹதய குகையில போறதுன்றது, ரெண்டு பேருக்கும் அது இருந்தது. அப்புறம் அதிதின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்மபலானி அத்தி இது அதிதிகி ஜீவக, கர்மபலத்தை அனுபவிக்கிறவன். அதனால இவனுக்கு அதை அனுபவிக்கிறதுனால அதிதின்னு அவனுக்கு ஜீவனுக்கு பேர் வந்து. ஆகவே இங்க அந்தக்கரணமோ பிராணனோ இங்க உள்ள போல, அது ஆத்மாவுக்குள்ள போல, ஆத்மாவுக்கு சககாரி ஆகுது அவ்வளவுதான். குகைக்குள்ள அது போகல, குகைக்குள்ள போறதுன்றது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் தான். அதனால இந்த பிரகரணமானது பரமாத்மா பிரகரணமா இருக்கு. அதுல நியந்தாவா எம்பெருமான் இருக்கான், நியாமியமாக ஜீவன் இருக்கான். அதனால ரெண்டு பேருக்கும் பான அண்மையும் வர்றதும் சரியா போயிடுது அப்படின்ட்டு மூணாவது சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அதன் பிறகு விசேஷன் ஆச்ச அப்படின்ட்டு இந்த இதுல என்ன விசேஷம் அப்படின்னாக்க, எம்பெருமான் பிராப்தியனாக இருக்கிறான், ஜீவாத்மாவோ பிராப்தாவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றது. பிராப்தியம் வேற பிராப்தா வேற தானே, அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிரகரணத்துல என்ன இருக்கு அப்படின்னா, பிரம்மஜக்யம் தேவவீத்தியம் விதித்வா நிச்சாயே மாம் சாந்தியம் அத்தியந்தமேதி அப்படின்னா வாக்கியம் இருக்கு. இதுல வந்து கடவுள் இடத்துல நல்ல அழகான வாக்கியம் இருக்கு. ஏன்னா பிரம்மங்கள் பிரம்மத்தை கிட்டேந்து உற்பத்தி ஆனான், அதனால பிரம்மஜன். அவன் ஞாதாவா இருக்கான் பிரம்மஜக்யன். அவன் என்ன பண்றானாக்கா, பூஜிக்க தகுந்த எம்பெருமான அவன் வந்து உபாசிக்கிறான், உபாசிச்சுண்டு சாந்தி அடைகிறான் அப்படின்னு தான் இருக்கு. இது நிறைய வாக்கியங்கள் இருக்கு,
இங்க முக்கியமான வாக்கியம் ஏற்கனவே சொன்ன வாக்கியங்களை சொல்றேன். இந்த பிரகரணத்துல அஸ்மின் பிரகரணேகி உபக்கிரம பிரபிருதி, ஆரம்பத்துல இருந்து உபசம்ஹாராது முடிய பர்யந்தம் ஜீவன் என்ன பரமாத்மா என்ன, ஜீவன் உபாசகன் பரமாத்மா உபாசியன், ஜீவன் பிராப்தா பரமாத்மா பிராப்தியன், இப்படிதான் அங்கெல்லாம் வெய்ய சொல்லியிருக்கிறது. அதை வச்சு இங்க பார்த்தோம்னாக்கா ஒரு உபாசகன் இருக்கானே அவன் கஷ்டப்பட்டு இருக்கான், கஷ்டப்பட்டு இருக்கு அந்த கஷ்டத்துல இருந்து விடுபடும், விடுபட வேண்டியவனுக்கு என்ன வேணும், ஒரு பரமாத்மா உபாசகம் உபாயம் தானே வேணும். அந்த உபாயமானது இங்க சொல்லப்பட்டிருக்கு, இந்த உபாயம் இங்க சொல்லப்பட்டதுனால அதுதான் இங்க எடுத்துக்கணும். அது பரமாத்மா இது பரமாத்மாவே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க வாக்கியம் இருக்கு பாருங்கோ, ஏற்கனவே பார்த்தோம் மகாந்தம் விபுமாத்மானம் மத்வாதீரோ நசோசதி விஜயானசாரதெல்யஸ்து மனப்பிரகிரவஹா பிரகிரஹவான் நரஹ ஸ்வப்னஃ பாரமாப்னோதி சத்யஷ்ணாஃ பரமம் பதம். இங்க வந்து இதுல இருக்கு, இதே உபநிடத்துல பின்னாடி வரப்போறது முதல் அத்தியாய நாலாவது பாகத்துல முதல் அதிகரணம் அனுமானிக அதிகரணம் தேவை, அந்த அதிகரணத்துல வரப்போறது அதுல ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவச்ச புத்திம் துசாரசின் வித்தி மனப்பிரகிரகமேவச்ச இந்திரிய அணிகயானாகோ விஷயாம் சுத்திரகோச்சரான் அப்படின்னு வாக்கியம் எல்லாம் வரப்போறது. அதுல சொல்லச்ச பாருங்கோ ஆத்மானம் ரதினம் வித்தி, ஜீவாத்மா ரதி ரதத்தை உடையவன், ரதம் எதுன்னு இந்த உடம்பு, இந்த உடம்பாகிற ரதம் அதுக்கு அதை ஓட்டுறது யாரு, தேரோட்டி யாருன்னா புத்தித்து சாரதி வித்தி அத்தியசாயம் திருடமான புத்தி, அதுதான் சாரதியா இருந்தது. அப்போ கடிவாளன் கடிவாளன் எதுன்னா மனஸ் பிரகிரகமே வச்சு, மனசுதான் இங்க வந்து பிரகிரகம் கடிவாளமா இருக்கு. அப்ப குதிரைகள் எதுன்னா இந்திரிய அணிகயான் ஆகோ, இந்திரியங்கள் தான் குதிரைகள். அப்போ ரோடு எது வீதி சாலை எது அப்படின்னு கேட்டாக்கா விஷயாம்ஸ்தோச்சரான் விஷயங்கள்னா இருக்கு போறோம், விஷய சுகம் அதுதான். இப்ப என்னாச்சு, விஷய சுகம் லோகத்துல நிறைய இருக்கு, இந்த வைஷயிக சுகத்துலதான் மனசு போகும், இந்திரியங்கள்லாம் அதிலேயே மேஞ்சல் இருக்கும். அந்த இந்திரியங்களாகிய குதிரைகளை விஷயத்துல போகாம நல்ல வழியில அடிஷன் போறது எது, கடிவாளமாகிய மனசுதான். கடிவாளத்தை பிடிச்சி இழுத்தோம்னாக்கா ஒழுங்கா போகும் குதிரை, இல்லாத கூட இஷ்டத்துக்கு பாஞ்சிரும். அதனால மனசு கொண்டு இந்திரியங்களை அடக்குங்கோ, அப்ப விஷயங்கள் அது போகாது. அப்போ அந்த பிரகிரகத்தை யார் ஒழுங்கா பண்ணணும், நல்ல அத்தியவசாயமான புத்தி, அத்தியவசாயம்னா திருடமான நிர்ணயம் நிர்ணயாத்மகமான ஞானம், அதுதான். அதனால அந்த புத்தியானது சாரதியா இருக்கு. இந்த சரீரம் எப்படிப்பட்டது, ரதமா இருக்கு, நல்ல ரசத்தை நல்ல வழியில போனாக்க ரசம் நல்லா இருக்கும், அதே கெட்ட வழியில போனா ரசம் அப்படியே ரூபமே குறைஞ்சு போயிடும், அதனால அது கூடாது. அந்த மாதிரி இதை வச்சு கூடாது. ஆக ஆத்மாவாகிற ரதி தேரை உடையவன், சரீரமாகிற தேரை தன் புத்தியாகிற சாரதியை கொண்டு, மனசாகிற கடிவாளத்தை பிரண்டு, இந்திரியங்களாகிற குதிரைகளை அடக்கி நல்ல விஷயத்துல போகும்படி பண்ணி கெட்ட விஷயத்துல போகாம பண்ணி இருந்தாக்கா அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். அது சொல்ற விஞ்ஞான சாரதி எஸ்து, விஞ்ஞான சாரதி புத்தியே சாரதியா இருக்கணும். எவனுக்கு விஞ்ஞானமாகிற புத்தி சாரதியா இருக்கிறதோ அவன் மனப்பிரகிரகமான நரகா, மனதை பிரகிரகம் பிரகிரகான கடிவாளம், கடிவாளத்தை உடைய மனிதன் உபாசகன் அவன் எங்க போவான் தெரியுமா, சஹா அத்வனஹா பாரமாப்னோதி, இந்த மார்க்கத்தினுடைய தீரம் அந்த கரையை அடைஞ்சிடுவான். அது எது அது, சத்கிருஷ்ணோ பரமம் பதம், அந்த பகவானுடைய பெருமானுடைய பரமம் பதம். பரமம் பதம்ன்றதுக்கு மூணு அர்த்தம் சாதிச்சிருக்க வேதார சங்கரத்துல, ஒன்னு ஜீவனுடைய சுத்தாத்மஸ்வரூபம்,
இரண்டாவது எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம், மூணாவது எம்பெருமானுடைய எழுந்தருள் இருக்கிற ஸ்தான விசேஷம் அதாவது ஸ்ரீவைகுண்டம். இந்த மூணு அர்த்தமும் அந்த இடத்துல இங்க தத்விஷ்ணு பரமம் பதகம் அப்படி பதம் அப்படின்றதுனால பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தையும் அத மாதிரி அந்த ஸ்ரீவைகுண்டம் அதையும் இங்க சொல்றது இருக்கு. அதுல சுத்தாத்ம ஸ்வரூபத்தையும் சேர்த்துண்டா தப்பு இல்லை, ஏன்னா தன்னையும் அறிஞ்சிட்டு பெருமானையும் அறிஞ்சிட்டு பரமபதர போய் அனுபவிக்கணும். இத மாதிரி விஷயங்கள்ல விசேஷிக்கப்படுகிறது பகவான் உபாசகன் உபாசியன், ஜீவன் உபாசகன், பகவான் பிராப்தியன், இவன் பிராப்தா, இந்த மாதிரி எல்லாம் இதை தெரியுது. அதுவும் மனப்பிரகிரகமானதா விஞ்ஞான சார்த்தஸ்து இதெல்லாம் ஜீவாத்மாவுக்கு தான் வரும், ஏன்னா பரமாத்மாவுக்கு இந்திரியங்கள்லாம் நீச்சமா போறதான் ஜீவாத்மாவுக்கு தான் அது வரும். நாம் பார்த்துட்டு இருக்கோம் கெட்ட வழிகள்லாம் போறது இந்திரியங்கள், அதை அடக்க வேண்டாமா? அதெல்லாம் அடக்கிறதுன்றது நமக்கு தான் அது தேவை. அப்படிலாம் அடக்கினாதான் எம்பெருமான் அடைய முடியும். அதுதான் இங்க வாக்கியம் சொல்றது. இதுதான் விசேஷனாச்ச விசேஷிக்கப்படுகிறது. அஸ்மின் பிரகரணேகி உபக்கிரம பிரபதி உபசம்ஹாராத் முடிகிற பர்யந்தம் ஜீவ பரமாத்மானாவேவ, ஜீவனும் பரமாத்மாவும் தான் உபாசியத்துவ உபாசகத்துவ பிராப்திருத்வாதிபிகி விசேஷிஷ்யத்தே. ரொம்ப விசேஷிக்கப்படுகிறார்கள் இவா ரெண்டு பேர் தான். ஒருத்தன் பிராப்தியனா இருக்கான், ஒருத்தன் பிராப்தாவா இருக்கான், ஒருத்தன் உபாசியனா இருக்கான், ஒருத்தன் உபாசகனா இருக்கான். இதை மாதிரியாக விசேஷிக்கப்படுகின்றனர். எங்கன்னா மகாந்தம் விபமாத்மானம் மத்வா தீரோ நசோசதி. அப்போ தீரகா அப்படின்றது உபாசகன், மகாந்தம் விபம்ன்றது உபாசியம். அது தெரிஞ்சுட்டாக்கா உபாசிச்சுட்டாக்கா ந சோசதி, அவனுக்கு துக்கமே வராது. அவர் விஞ்ஞான சாரதிஸ்து மனப்பிரகிரகமான நரகா அப்படின்ற இடத்துலயே அப்படிதான் அது. அப்ப சோத்ர சக அவன் அதாவது மனதை கடிவாளமாக உடையவன், புத்தியை சாரதியாக உடையவன், அவன் அத்வனகா பாரம் தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் ஆப்னோதி அப்படின்னு சொல்றது இத்தியாதி சொல்றது. அதஸ்ட அத்தா பரமாத்மா. அதனால இந்த இடத்துல அத்தாங்கிறது யார் அப்படின்னா பரமாத்மா தான் சொல்லப்படுறான், ஜீவாத்மா இங்க சொல்லப்படல அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அத்தம் குரு பரம்பராயே நம